வேத சிரசுக்கே சிரசான உபதேசம் அப்புறம் அவன் கர்வம் அடங்கி அப்பாவையே அந்த உபதேசம் தரும்படி பிரார்த்தித்து அவரும் உபனிஷத்திலேயே உச்சமான மகா வாக்கியத்தை அவனுக்கு உபதேசித்ததாக கதை போகிறது பிரமாணங்களில் உச்சஸ்தானம் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பது போல பிரதானமான பிரமாணமாய் இருப்பது வேதம் அதற்கும் சிரஸ் உபநிஷத்துக்கள் ஸ்ருதி சிரஸ் எனப்படுபவை அவற்றில் வரும் உபதேசங்களிலும் சிரசாக மகா வாக்கியம் என்பார்கள் ஜீவனும் ஒன்றே என்பதை சொல்கிற உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாவற்றுக்குமே மகா வாக்கியங்கள் என்று பெயர் இருந்தாலும் அவற்றிலும் சிரசாக குறிப்பாக வேதத்திற்கு ஒன்றாக நாளை ரொம்ப விசேஷித்து சொல்வார்கள் அந்த நாளிலும் சிரசாக சொல்வது நேராக ஒரு சிஷியனிடம் குரு நீயே பிரம்மம் என்று சொல்கிற மகா வாக்கியம் அது சாமவேத மகா வாக்கியம் அப்படி சிரசுக்கு 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 சிரசாக உள்ள அந்த வாக்கியம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் கதையில் வருகிற பிள்ளைக்கு தகப்பனார் உபதேசித்ததுதான் சொல்ல வந்தது அந்த பிள்ளை தன் குருமார்கள் தங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு வித்யையும் தனக்கு சொல்லி தராமல் இருந்திருக்க மாட்டார்கள் என்றதைத்தான்